ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கோபி பேர் சென்னை கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேபி செட்டோட யூசர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இது என்னென்னு யாருக்காவது தெரியுங்களா? இது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு போடுற பேபி கிட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்து 15 நாள் தீட்டு எடுக்கும்போது அந்த தாய்மார்களுக்கு வந்து தீட்டு எடுக்கிறதுனா என்னென்னா அதோட விளக்கமாக சொல்லிடுறேன். குழந்தை பிறந்து ஒரு தாயால் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக எழுந்து நடக்கிறது வந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம்தான். அந்த டைமில் அவங்க கொஞ்சம் நல்லா தெளிவான போது, அவங்க உடம்பு நல்லா கொஞ்சம் ரெடியான போதும் அந்த குழந்தையும் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து ரெடியாக இருக்கும். அந்த டைமில் வந்து சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் வந்து குழந்தைக்கு கையில் வந்து மாட்டி விடுவாங்க. அது பார்த்திங்களா, இது பேர் தான் வந்து பேபி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் விற்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஃபேண்டசிக்கு மட்டும் போடுறது கிடையாது, இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது வெள்ளை எருக்கில் செஞ்ச அருணா கை சொல்லுவாங்க. கருப்பில் கருப்பு கயிறும் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இது கருப்பு கலர் கயிறு, இது வந்து டிஸ்டிக்காக கட்டுவாங்க. இது வந்து நூலில் செஞ்ச கயிறு. இது எப்படின்னு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பால் மணி இருக்குது, பால் மணி இருக்குது. பிறந்த குழந்தைங்க வந்து பால்லாம் கக்குவாங்க. அந்த சாப்பிட்ட அந்த பால்லாம் வந்து உள்ளே போயிட்டு குடலுக்கு வழியாக நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிறைய சாப்பிடும். அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அந்த டைமில் அந்த எஞ்சி இருக்கிற பால்லாம் வந்து வெளியே வரும். அப்போ வந்து இந்த மணியை போட்டால் வந்து அந்த பால் கக்காதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் இது பேர் வந்து பால் மணி ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வெள்ளெருக்கு செடியில் வந்து செய்கிற அரணா கயிறு. இதையும் வந்து இடுப்பில் கட்டி விடுவாங்க. இது ஒரு 3 நாள் கட்டி இருந்தால் போதும் குழந்தைங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்திங்கன்னா வெள்ளெருக்குனாவே வந்து காற்று கருப்பாண்டாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்குது. அந்த நெகட்டிவான திங்ஸ் தான் வந்து நெகட்டிவான ஒரு இதுவெலாம் குழந்தைங்களுக்கிட்ட அண்டாமல் இந்த வந்து இந்த வெள்ளருக்கு கயிறு வந்து நான் காப்பாற்றும். இது சயின்டிஃபிக்காக வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். இந்த எருக்கம் கயிறை அப்படி இடுப்புக்கு கீழே குழந்தைக்கு கொஞ்சம் லூஸாக கட்டி விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கை, அண்ணா கயிறு வந்து அரஞ்சா கயிறு வந்து எல்லாருமே வந்து தெரியும் அவங்களுக்கு. இதுவும் வந்து குழந்தைக்கு வந்து திருஷ்டிலாம் வராமல் இருக்கணுன்றது தான் கட்டுவாங்க. இது நம்மளோட ஐதீகம் பார்த்திங்கன்னா. இது ஒரு மீட்டர் கிட்ட இருக்கும் அந்த செட்லேயே பார்த்திங்கன்னா பாருங்கள். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இருக்கும். இந்த அரணா கயிறை வந்து குழந்தையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இடுப்பில் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிக்கிட்டால் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. இது பேருக்கு அரணா கயிறு. அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பால் மணி சொல்லுவாங்க, பால மணி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான். இதை கொஞ்சம் கழுத்தில் கட்டுவாங்க குழந்தைங்களுக்கு, கட்டுவாங்க லூஸ் விட்டு கட்டணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் வந்து கீழே குழந்தை வந்து வெளியே விடாமல் கக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் இந்த வந்து மணியை கட்டுறது. இது வந்து ரெட் கலரில், ஒயிட் கலரில், பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்ச லோகத்தில் செஞ்ச ஒரு 5 லோகத்தில் செஞ்ச காப்பு. குழந்தைக்கு வந்து காலில் வந்து போடுவாங்க. இது இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பேர் சொன்னால் இது வந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வசம்பில் செஞ்ச ஒரு கையில் போடுற பிரேஸ்லெட் தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு வச்சு குழந்தைங்களுக்கு நெத்தியில் இப்படி இந்த 2 புருவத்துக்கும் மேலே இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டாங்கன்னா அழகாக, இது மேலே கொஞ்சம் வந்து பவுட்ரு போட்டு ஒத்தி விட்டாங்கன்னா அந்த பொட்டு மை பொட்டு வந்து களையாது, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து இதில் நிறைய அச்சுலாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா தொட்டு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்
சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.